ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எனக்கு வந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸில் ரொம்ப 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 என் நெஞ்சை தொட்டது அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறீங்க. இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு யானை கூட்டத்தை திடீர்னு காரில் போயிட்டுருக்கும்போது எதிர்க்க வரும்போது அந்த மாதிரி படம் பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? என்ன மாதிரி ஒரு யானை கூட்டம் எவ்வளோ அழகாக நடந்து வரும் பாருங்க. அதோடைய குட்டிகளை தன்னுடைய கால்களுக்கு இடையில் அவ்வளவு அன்பாக அரவணை பாசமா கொண்டு வருது. இதை தைரியமா படம் எடுத்தவங்களை உண்மையிலே பாராட்டணும். இவங்க யாருன்னெலாம் எனக்கு தெரியாது நிச்சயமா, ஆனா ரொம்ப ரொம்ப என் நெஞ்ச தொட்டது. அன்பு, பாசம், கருணை, அப்புறம் ஒற்றுமை, கட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த யானை கூட்டத்திலேருந்து கற்றுக்கலாம். எவ்வளோ அழகா ஒரு அப்பா யானை தன் பிள்ளைய அழகா உள்ள கூட்டிட்டு வருது பாருங்க. கூட்டத்தோட கூட்டமா அருமையா எல்லாரும் ஒன்னா நடந்து போறாங்க. அந்த ஒற்றுமையை பாருங்க, குடும்பத்து ஒற்றுமையை நம்மளுக்கு கண்ணில் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க இல்லையா இவங்க. என்ன ஒரு அழகு பாருங்க. இந்த மாதிரி நேச்சரே, இயற்கையே நமக்கு ஒற்றுமையும் கட்டுப்பாட்டையும் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் குழந்தையை காப்பாற்றும் தன்மையும் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? என்ன ஒரு அருமையான ஒரு படம் பாருங்க. எப்படி தான் எடுத்தாங்களோ, இதை எடுத்தவங்களை ரொம்பவே பாராட்டணும். உண்மையிலே எனக்கு இந்த யானை கூட்டத்தை இப்படி கட்டுப்பாடோடு அதுங்க நடந்து அவங்க அவங்களுடைய காட்டுக்குள்ள அவங்களுடைய இடத்துக்குள்ள அவ்வளவு சுதந்திரமாக ஜாலியாக அவங்க பாட்டுக்கு நடந்து அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்மளும் இதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு ஒற்றுமையோட பாசத்தோட பிணைப்போட வாழணும்னு தோணுது இல்லையா நம்மளுக்கும்? இந்த வீடியோ எனக்கு நெஞ்சில் தொட்ட முதல் வீடியோவாக நான் இதை காட்டுறேன். வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் வந்த முதல் வீடியோ இது. இந்த மாதம் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டில் வந்த ரெண்டாவது வீடியோ இது. இப்போ இதை வடிவமைச்சவங்களை கோவில் கட்டி பாராட்டலாம். எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு க்ரீட்டிங் கார்டு, அதுவும் விர்ச்சுவல் கொலு ஆம்சமாக பண்ணியிருக்காங்க. இதை வடிவமைச்சவங்களை ரொம்ப பாராட்டணும். அவங்களுடைய பொறுமைக்கும் அவங்களுடைய அந்த நேர்த்தியான திறனோட அருமையாக கீழே கோலம் கூட பாருங்க, அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இல்லையா? நெஞ்சத்தொட்ட ரெண்டாவது ஃபார்வேர்ட் இது. வாட்ஸ்அப்பில் வந்த மூணாவது ஃபார்வேர்ட் இது. இதை பார்த்தா நிஜ சாரி மாதிரியே இருக்கு இல்லையா? ரங்கோலினா யார் நம்ப போகிறீங்க? இந்த மேடம் வந்து தன்னுடைய ஒவ்வொரு நாள் நவராத்திரிக்கு தான் கட்டின புடவையை ரங்கோலியாகவே வடிவமைச்சு அதை அழகாக தரையில் போட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை யார் அனுப்பிச்சான்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் சுற்றி வந்துட்டுருக்குது. எவ்வளவு நேர்த்தியாக போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க அணிஞ்சிருக்க அந்த சாரிக்கும் கீழே ரங்கோலியாக வடிவமைக்கப்பட்டிருக்க அந்த கோலமும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே இன்னவேட்டிவான ஒரு ஐடியா இல்லையா? இது மூணாவதா இடம்பெறுது என்னோட இந்த வீடியோல. உலகம்னா என்ன அப்படின்னு சிவனும் பார்வதியும் தன்னுடைய பிள்ளைகளான பிள்ளையாரையும் முருகனையும் கேட்டா ஆளுக்கு ஒரு பதில இப்படி அம்சமா லாஜிக்கலோட லாஜிக்கல் பாயிண்டோட பிள்ளையாரும் உலகத்தை உண்மையாவே நிஜமாகவே சுத்தி வந்த முருகனையும் அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த குலுல. இதை வடிவமைச்சவங்களை உண்மையிலேயே பாராட்டணும். என்ன ஒரு அட்டகாசமான ஒரு வடிவமைப்பு பாருங்க. நிச்சயமா இதை பார்த்தா பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த கதை ஈஸியா புரியும் இல்லையா? இது என்னுடைய இந்த வீடியோவில் நாலாவதாக வந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் என்னை ரொம்பவுமே மனசை கவர்ந்துச்சு. என் மனசை கவர்ந்த இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ் வந்தால் எனக்கும் நிச்சயமாக அனுப்புங்க வியூவர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம் பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். இன்னொரு ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.